ஹாய் தோஸ்தோம், நமஸ்தே. சுப்பிரபாத் தமிழ் சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். சுப்பிரபாத் தமிழ் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி இந்த பரீட்சையா புக்கில் இருக்கு இல்லைங்களா, அப்படி பரீட்சையா புக் வந்து பேஜ் நம்பர் 23. அதில் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம் நம்ம? அ அ இ உ ஊ ரூ கடையை பார்க்கல நம்ம. ஏஐ அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். எப்படி வந்து உச்சரிப்பு வந்து வார்த்தைகளோடு சேர்த்து வரும், எழுத்துக்கள் சேர்த்து வரும் அப்படிங்கிறதுக்கு பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து இந்த இதில் வந்து நம்ம பேஜ் நம்பரில் வந்து இந்த ரா வரிசையை மட்டும் முடிச்சிருக்கோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னாக்கா வ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த எப்படி எழுத்துக்கள் படிக்கணும் அப்படிங்கிறது. இதில் முதல்ல இந்த ரூல்ஸ் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. இரண்டு எழுத்து பதங்களில் இரண்டாவது எழுத்தும், மூன்று எழுத்து பதங்களில் மூன்றாவது எழுத்தும், நான்கு எழுத்து பதங்களில் இரண்டாவது நான்காவது எழுத்தும், ஐந்து எழுத்து பதங்களில் இரண்டாவது ஐந்தாவது எழுத்தும் மெய்யெழுத்துக்களாக உச்சரிக்க வேணும். மெய்யெழுத்துக்கள்னால் எது? கக்க கக்கங்க, சச்ச ஜஜ்ஜன, டட்ட டெட்டன, தத்த தத்தன, பப்ப பப்பம, ஏறளவ சஷ சக. இந்த எழுத்துக்களை மட்டும்தான் நாம் வந்து மெய்யெழுத்துக்களை யூஸ் பண்ணோம். கா கி கீ கு கூ அந்த இதெல்லாம் வந்து மெய்யெழுத்தாக வராது. ஓகேங்களா? திருப்பி இதுக்கு கொஞ்சம் ரிவிஷன், ஒரு சிம்பிள் ரிவிஷன் ஒன்று கொடுத்துட்டேன். நம்ம இது இருக்கு இல்லைங்களா, இந்த இது எப்படியே இந்த பேஜுக்கு பின்னாடி பாருங்க. டே டை ரே ரை வருது இல்லைங்களா, வே வை பே பை கே கை அந்த மாதிரி வந்துருக்குறது. இப்போ இதில் நம்ம வந்து ராணா வரிசை பார்த்துட்டோம். இப்போ வா பார்க்கலாம். வச்சன் வச்சன வச்சன் வச்சன் வச்சன வச்சன் வஜன் வஜன வஜன் வஜன் வஜன வஜன் வஜா 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 வஜீர் வஜீர வஜீர் வட் வட்ட வட் வன் வன வன் வனஜா 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 வனுப்பமான் ஒப்புமான் ஒப்புமான் வ பூமான் ஒப்புமான் வமன் வமன வமன் வர் வர வர் வாட்சன் வாச்சன வாட்சன் வாச்சன வாட்சன் வாச்சக் வாச்சக வாச்சக் வாச்சக வாச்சக் வாச்சால் வாச்சால வாச்சால் வாச்சால வாச்சால் வாட்டிக்கா 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 வாத் வாத்த வாத் வாத்தாவன் வாத்தாயன் வாத்தாயன் வாத்தாயன வாத்தாயன் வாத்தாயன் வானர் வானர வானர் வாப்பிக்கா 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 வாம் வாம வாம் வாம வாம் வாமன் வாமன வாமன் வாமன வாமன் வாயு 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 விக்கல் விக்கல விக்கல் விக்கல் விக்கல விக்கல் விகார் விகார விகார் விகார விகார் விகாரி 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 விச்சல் விச்சல விச்சல் விசார் விசார விசார் விசார விசார் விஜன் விஜன விஜன் விஜன விஜன் விஜன் அப்புறமா விஜயா 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 விஜயி 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 விஜித் விஜித விஜித் விஜித விஜித் விட்டப் விட்டப்ப விட்டப் விட்டப்ப விட்டப் விட்டப்ப விட்டப் வினிமய 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 வினீத் வினீத வினீத் வினீத வினீத் வினீத வினீத் விபரீத் விபரீத விபரீத் விபரீத் விபரீத விபரீத் விபுல் விபுல விபுல் விபுல விபுல் விமல் விமல விமல் விமல விமல் விமான் விமான விமான் விமான விமான் விரல் வீரல விரல் வீரல விரல் விரூப் விரூப விரூப் விரூப விரூப் வீட்டக் வீட்டக வீட்டக் வீட்டக வீட்டக் வீட்டிக்கா 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 வீர் வீர வீர் வீர வீர் வீரதா 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 விமல் விமன விமன்
விமல் விமான் விமான விமான் விமான விமான் விமான விமான் விரல் வீரல விரல் விரூப் வீரூப விரூப் வீரூப விரூப் வீட்டக் வீட்டக வீட்டக் வீட்டிகா 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 வீர் வீர வீர் வீரதா 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 வீரான் வீரான வீரான் வீரான வீரான் வேத்தன் வேத்தன வேத்தன் வேத்தன வேத்தன் வேத்தாள் வேத்தாள வேத்தாள் வேத்தாள வேத்தாள் வேளா 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 வைச்சாரிக்கு வைச்சாரிக்க வைச்சாரிக்கு வைச்சாரிக்க வைச்சாரிக்கு வைச்சாரிக்க வைச்சாரிக்கு வைத்தனிக்கு வைத்தனிக்கு வைத்தனிக்க வைத்தனிக்கு வைத்தனிக்கு வைத்தனிக்க வைத்தனிக்கு வயிறு வைர வயிறு வைரி 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 அதுதான். இது முதல்ல வந்து ரேவரிசை கொடுத்துருக்காங்க, அப்புறம் பே கொடுத்துருக்காங்க, அப்புறம் பே கொடுத்துருக்காங்க. இப்போ வாவி இன்னொரு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. இதை திருப்பி ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வதன் வச்சன் வஜன் வஜா வச்சன் வஜன் வஜா வஜீர் வட் வன் வனஜா ஒப்புமான் வஜீர் வட் வன் வனஜா ஒப்புமான் வமன் வர் வாச்சன் வமன் வர் வாச்சன் வமன் வர் வாச்சன் வாச்சக் வாச்சால் வாட்டிகா வாத் வாத்தாயன் வாச்சக் வாச்சால் வாட்டிகா வாத் வாத்தாயன் வாச்சக் வாச்சால் வாட்டிகா வாத் வாத்தாயன் வனர் வாபிகா வாம் வானர் சாரி வானர் வாபிகா வாம் வானர் வாபிகா வாம் வானர் வாபிகா வாம் வாமன் வாயு விக்கல் விக்கார் விகாரி வாமன் வாயு விக்கல் விக்கார் விகாரி வாமன் வாயு விக்கல் விக்கார் விகாரி விச்சல் விச்சார் விஜன் விச்சல் விச்சார் விஜன் விச்சல் விச்சார் விஜன் விஜயா விஜயி விஜித் விட்டப் விஜயா விஜயி விஜித் விட்டப் வினிமய வினீத்து விபரீத்து விபுல் வினிமய வினீத்து விபரீத்து விபுல் விமல் விமான் விரல் விரூப் விமல் விமான் விரல் விரூப் வீட்டக் வீட்டிகா வீர் வீரதா வீட்டக் வீட்டிகா வீர் வீரதா வீரான் வேத்தன் வேத்தாள் வேளா வைச்சரி வைச்சரி வீரான் வேத்தன் வேத்தாள் வேளா வைச்சரி வைத்தனிக் வைர் வைரி வைத்தனிக் வைர் வைரி இவ்வளோதான். இந்த வால் இருக்கிறத நல்லா படித்து பாருங்கள். முன்னாடி இருக்கிற லெசன் சமிஷன் பண்ணி பாருங்கள். சேர்த்து எழுத்துலாம் எப்படி பண்ணணும், வார்த்தைகளை எப்படி கூட்டி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதுமாதிரி கூட்டி படித்து பாருங்கள். இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப படித்து பார்க்கும்போது தான் இந்த உச்சரிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு திரும்ப திரும்ப வரும். எதுக்கு நான் இவ்வளோ பெருசாக படித்து காட்டுறேன்னா, இத்தனை வார்த்தைகள் உங்களுக்கு உச்சரிப்பு இருக்குது. தமிழில் சொல்லணும் இல்லையா, நிறைய வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தைகளை படிக்க படிக்க தான் தமிழ் வருங்கிற மாதிரி ஹிந்தி இந்த வார்த்தைகளை நீங்கள் சொல்ல சொல்ல ஹிந்தியினுடைய இந்த உச்சரிப்பினுடைய அழகு தெரியும், எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிற முறை தெரியும், அதுபடி நீங்கள் படிக்க தெரியும். அதுக்காக தான் இந்த புக் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிறத கூடவே சொல்லுங்கள், கூட சொல்லிட்டு அப்புறமா இது மியூட் போட்டுட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள். உங்களுக்கே தெரியும் நாங்கள் சொல்கிற உச்சரிப்பு சரியாக இருக்கா தப்பாக இருக்கா, நான் சொல்கிற மாதிரியே வருதா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். தப்பாக இருந்த மாதிரி இருந்தால் நான் என்ன மாதிரி சொல்கிறேன் அப்படிங்கிறத திரும்பவும் போட்டு கேளுங்க. அப்படி திரும்ப திரும்ப கேட்கும்பொழுது இந்த வார்த்தைகளை முதல்ல படிக்க கற்றுக்கிட்டீங்கன்னா அப்புறமா சென்டென்ஸ் படிக்க ஆரம்பிச்சிடலாம். சென்டென்ஸ் பேசவும் இந்த வார்த்தைகள் வந்துருக்கனாலே உங்களுக்கு பேசுறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக வந்துடும். எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுனாலே நீங்கள் படிக்கிறது எழுதுறது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸ்போக்கன் ஹிந்தி இருக்கிறவங்களும் இந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்தணும். அப்போ தான் நாளைக்கு நாங்கள் பேசும்பொழுது இந்த வார்த்தையெல்லாம் வரும். உங்களுக்கு பேசும்பொழுது இதில் இருக்கிற வார்த்தைகள்லாம் தான் வரும் நிறையா. அப்போ இது தெரியலையே அப்படிங்கிறது இல்லாமல் இது பழக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறதுனால ஈஸியாக பேசுறதுக்கு வரும் உங்களுக்கு.
ஒரு விஷயத்தை நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா அது நம்மளுக்கு பயனுள்ளதாகிடும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு ஸ்போக்கன் லாங்குவேஜுக்கு யூஸ் ஆகும். அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது இன்னும் கொஞ்சம் நிறையாவே இருக்குது, இந்த பேஜ் ரெண்டு பக்கம் வருது உங்களுக்கு இந்த வார்த்தைகளுடையது பிரயோகம். அதனால் இந்த வார்த்தைகளுக்கு மீனிங் தெரியலேன்னு கவலைப்படாதீங்க, மீனிங் தெரிய வேண்டாம். சும்மா உச்சரிப்பு தெரிஞ்சால் போதும், இது எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் போகிறோம். மீனிங் வந்து நீங்கள் நம்ம சென்டென்ஸாக பேசும்பொழுது அதுக்கு அர்த்தம் சொல்லி அர்த்தம் சொல்லி பேசலாம் நாம், அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வார்த்தைகள்லாம் பிரயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தெரியணும், இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் உச்சரிப்பு வரும், இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறேன். பிரயோகம் பண்ணி பாருங்கள். தன்யவாத். தன்யவாதனா என்ன? நன்றி சொன்னேன் இல்லைங்களா? ஆப் அண்டர் ஐ ஏ அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? தாங்கள் உள்ளே வாருங்கள், நீங்கள் உள்ளே வாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? ஆப் பைட் ஏ, நீங்கள் உட்காருங்க. ஆப் பைட் என்னென்ன? நீங்கள் உட்காருங்க. ஆப் சாய் பிஜிஏ அப்படின்னாக்க நீங்கள் டீ குடிங்க. ஆப் சாய்னா டீ, சாய் பிஜிஏனா டீ குடிங்கன்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக காப்பினா காப்பி போட்டுக்கலாம், தூத்து போட்டுக்கலாம், உங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ பானி போட்டுக்கலாம். பானினா தண்ணீர், பானினா என்ன? தண்ணீர். சாய்னா டீ, காப்பினா காப்பி. போன்விட்டா என்னவோ ஒன்று குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்கனாக்க ஆப்பை போட்டு என்ன ட்ரிங்க்ஸ் குடிக்கணும், கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்கன்னா கொடுங்க. போன்விட்டா கூல் ட்ரிங்க்ஸ்னா என்ன? பவன்டோவா? பவன்டோ போட்டுக்கோங்க. பவன்டோ பிஜிஏ. பீனா குடித்தல், பீனானா என்ன? குடித்தல். பிஜிஏனா குடியுங்கள்னு அர்த்தம். அது எப்படி வந்து உங்களுக்கு வருது அப்படிங்கிறத வந்து அடுத்த லெசனில் உங்களுக்கு சொல்லித்தரேன். எங்கேருந்து பிஜிஏ வருது? பி தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது தான் தெரியும். நீங்கள் பீத்தா பீத்தி அப்படி தெரியும். பிஜிஏ எப்படி வருது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வர லெசனில் சொல்லிக் கொடுக்குறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் பேசுறதுக்கு. இப்போ பேசுறதுக்கு ரெண்டு மூணு வார்த்தைகள் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் உங்களுக்கு வரும். நான் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. தன்யவாத். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.